மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சமூக விரோதிகளுக்கும், இங்கே பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும், அங்கே காக்கி சட்டையில் அமைதியாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்திகளுக்கும், மகாத்மா காந்திகளினுடைய தலைவர்களாக இயேசு கிறிஸ்துகளாக இருக்கக்கூடிய ஜார்ஜ்களுக்கும், கோவையில் இருக்கக்கூடிய கோவை இயேசு கிறிஸ்துவாக இருக்கக்கூடிய அமல்ராஜிற்கும் நந்தினியை கற்பழிச்சவனை தடை செய்ய முடியல, கைது பண்ண முடியல. அங்க கோயம்புத்தூர்ல கலவரம் பண்ணி அண்டா பிரியாணி திருடிட்டு போனவன நிறுத்த உக்கில்ல. இங்க சட்டத்துக்குட்பட்டு போராட்டம் நடத்தக்கூடியவெல்லாம் சமூக விரோதின்னு சொல்லக்கூடிய அமல்ராஜ் பண்ண அயோக்கியத்தனத்தை எடுத்து வெளியில விடுறதுக்கு எங்க ரொம்ப நேரம் ஆகாது. இங்க காஞ்சி மக்கள் மன்றத்துடைய தோழர் இருக்கிறார், பேசினா அமல்ராஜர் வண்டவாளம் முழுக்க வெளியே வரும். இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் அறவழியில் நின்று போராடக்கூடியவை, ஒரு உரிமை முழக்கத்தை வைக்கக்கூடியவை. காவல்துறை எல்லையை மீறி ஒவ்வொரு முறையும் தாக்குதல் நடத்தும் என்றால், நாங்கள் இங்கே மோடி அரசையும் இங்கே இருக்கக்கூடிய பிற திட்டங்களையும் அம்பலப்படுத்துவதை போல காவல்துறை அம்பலப்படுத்துவது நேரமாகாது. ஏனென்றால் நீங்கள் யோக்கியவான்கள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஊழல்கள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதுவரை இங்கே இருக்கக்கூடிய உலகமயமாக்களையும் அந்த மசோதாக்களையும் பேசிக் கொண்டிருந்த எங்களுக்கு உங்கள் காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழலை அம்பலப்படுத்துறது எவ்வளவு நேரம் ஆயிரும்? இங்கே இதுவரை போராடிய அந்த மாணவர்களும் இளைஞர்களும் அங்க எவ்வளவு முறை சொன்னோம், போலீஸ்காரன் நம்பாதையா, போலீஸ்காரன் நம்பாதையான்னு. இல்ல அங்கிள், அவங்கள போலீஸ் அங்கிள் சூப்பர் அங்கிள் அப்படின்னாங்க. நாங்க வந்து ஆறு நாள சொல்லி புரிய வைக்க முடியாது அரசியல, ஒரே நாள சொல்லி புரிய வச்சிருக்கா உங்க நன்றி சொல்லணும். காவல்துறை மக்கள் விரோதி என்பதை நீங்கள் உங்கள் செயலின் மூலம் காமிச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்களை துன்புறுத்துவது, குடிசையை கொளுத்துறது, ஆட்டோவை கொளுத்துறது, அசிங்க அசிங்க கெட்ட வார்த்தையில பேசுறது. நல்ல குடும்பத்துல இருந்தா போயிருந்தீங்க நீங்களா? எங்களுக்கு எல்லாம் அண்ணனாவும் தம்பியாவும் கூட பிறந்த கூட கிளாஸ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்தவனா நீ போலீஸ்ல உட்காந்துருக்கீங்க? அப்பெல்லாம் நல்லா தானே இருந்தீங்க. உள்ள போனாலே கெட்ட வார்த்தை எப்படி பேசுங்க கத்து கொடுப்பாங்களா? இதுதான் உங்களை பண்பாடாது. ஒவ்வொரு வீடா போய் பேசும்போது சொல்றாங்க, காதுல பூசுதுங்க அந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு. அதுதான் உங்களுக்கு பரிச்சு வைக்கிறாங்க, நுழைவு பரிச்சு வைக்கிறாங்களா? அதுதான் உங்க கமிஷனர் சொல்லி தர்றாரா? அதான் ஜார்ஜ் காசு எடுக்கிறாரா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம், குப்பத்திற்கு ஆண்கள் எல்லாம் இரவுல வந்து வெளியே போயிடுறாங்க காவல்துறை தொல்ல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. அப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போது பேண்டை கழட்டி நிக்கிறதா என்ன யோக்கியம்? அது சொந்த வீட்டுல பண்ணுவீங்க இல்லைங்களா? இந்த மாணவர்களுக்கு அரசு இளைஞர்களுக்கு அரசியல் சொல்லித்தர முடியாது நினைச்சோம். நாங்க பேசின அரசியல் எல்லாம் தெரிஞ்சு வந்தவன் ரோட்டுக்கு வந்தான். வெறும் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வரல. ஆர் எஸ் எஸ் காரன் பீட்டா ஒழிக சொன்னதுக்காக மட்டும் வரல, அதெல்லாம் தாண்டி என்னைக்கோ போயிட்டான். அவன் காவிரி பிரச்சனையில இருந்து இங்க கூட ஒவ்வொரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய நான் மாறணும். அதனாலதான் சொல்லி சொல்லி அடிச்சீங்க. காவிரி தண்ணி வரலாம், உங்களுக்கு தண்ணி வராதுப்பா. இந்த மோடி வந்து தம்பல வந்து வாயில் ஊத்துவான்னு நினைச்சீங்களா? காவிரியில போடாம அடிக்கிற முல்லை பெரியாறுல போராடணும் முட்டி முட்டி பேக்கணும் சொல்லி பேசிட்டு இருக்க. நீ எங்க இருந்து குடிப்பா? நீ கடல தண்ணி எடுத்து குடிப்பா? நீ உன் தண்ணி உன் வீட்டுக்கு தண்ணி வேணும் சொல்லிதான், உன் வீட்டுக்கு சோறு வேணும் சொல்லி எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருந்தான். அவனை குடிச்சு அடிச்சீங்க. சட்ட ரீதியா என்ன நடவடிக்கணுமோ அதை எடுங்க, தப்பு இல்ல. வழக்கு பதிவு பண்ணுங்க, தப்பு இல்ல. சட்டத்தை மீறி அடிக்கிறதும் உடைக்கிறதும், வீட்டுக்குள்ள நுழையறதும், அங்க வன்முறை செய்யறதும், வீட்டை கொளுத்துறதும், அங்க ஆட்டோவை கொளுத்துறதும் என்னையாது? நீங்க மனுஷங்க தானே? இதே நாட்டுல இருக்கீங்க. கர்நாடகா போலீஸ்காரன் பண்றானா, கேரளாக்காரன் பண்ணானா, ஆந்திராக்காரன் பண்ணானா, அங்க இருக்கான்ல உங்களுக்கு தனியா சம்பளம் தரானா? உங்களுக்கு தனியா சம்பளம் தரானா? உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம்னா சம்பளத்துக்குள்ள வேலையை பாருங்க. ஆனா அந்த சம்பளத்துக்குரிய வேலைக்காக நாங்க வந்து காவல்துறை நிலையத்துல வந்து வழக்கு பதிவு பண்ண மாட்டீங்க, அடிக்கிறதுக்கு மட்டும் பண்றீங்க. நீங்க போலீஸா பொறுக்கியா? இல்ல யாரு உங்க மேல
வச்சிருந்த அத்தனை மரியாதையும் ஒட்டுமொத்த தமிழகத்தினோட மரியாதையும் தமிழ் இளைஞர்களோட மரியாதை கெடுத்து குட்டிச்சவராங்கிறது நீங்க தான். நாங்க இல்ல, நாங்க இல்ல. இவ்வளவு நாள் குடிசுக்குள்ள பூந்துவீங்க, தலித்துகளை அடிப்பீங்க, மீனவனை கொளுத்துவீங்க, எல்லாவளையும் மன்னிட்டு இருந்தீங்க, உலகத்துக்கு வெளியே வரல. ஆனா இன்னைக்கு படிச்சவங்களை கை வச்சிருக்கிறீங்க, அவன் சும்மா இருக்க மாட்டான், உலகம் முழுக்க கொண்டு போன அவன். நீங்க ஒவ்வொரு முறையும் ஏழை பேச முடியாதவன், கிராமத்துல இருந்தவன், விவசாயி, மீனவன், தலித்து, இவன் மண்டை உடைக்கிற வேலையை மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க. அவனுக்கு எதிர்த்து பேச தெரியாது, வழக்கு நடத்த தெரியாது, கோர்ட்டு தெரியாது, லாயர் தெரியாது. இன்னைக்கு கை வச்சத வீடியோ எடுத்தது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இளைஞனும் என்னைக்கு போலீஸ்கார மாட்டுவான், அன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ண சுத்திட்டு இருக்கான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முடியலனால் உங்க அதிகாரி நீங்க பேசுங்க. இதுதான் நாகரிகமா, இதுதான் நாகரிகமான கேக்குறோம். நீங்க இங்க போராட்டங்கள் நடத்துற போராட்டங்கள் இங்க கூட ஒவ்வொரு இயக்கம் கூட வன்முறையில் இறங்கினது கிடையாது, ஒரு இயக்கம் கூட வன்முறையில் இறங்கினது கிடையாது. நீங்க சொன்னதை கட்டுப்பட்டு நாங்க நடந்திருக்கிறோம். நாங்க எங்க கோரிக்கைகள் முக்கியம், கோரிக்கை போட நினைச்சோம், உங்களை நாங்கள் எதிரியாக பேசல. ஆனால் நீங்க இன்னைக்கு சொல்லிருக்கீங்க, நாங்க தான் முதல் எதிரி பேசிருக்கீங்க. அப்பா நாங்க இனிமே சமூக புறக்கணிப்பு பண்ணா ஒத்துக்குவீங்களா, ஒத்துக்குவீங்களா? இங்க இருக்கிற விவசாயிகள் இருந்து, வியாபாரிகள் இருந்து எல்லாத்தையும் விட்டு போந்து அடிக்கிறீங்களே. இங்க விவசாயி இனிமே அரிசி கொடுக்க கூடாதுன்னு சொல்றான், வியாபாரி தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றான், பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்றான், இங்க மீனவ மீன் கொடுக்க கூடாது முடிவெடுத்தா, காவல்துறை வீடு கொடுக்க கூடாது முடிவெடுத்தா, என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களே மோடி வச்சு காப்பாத்துவ நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் காப்பாத்து நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் பூஜா தூக்குற காவல்துறை அதிகாரிகளே, அவன் வந்தா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆர்எஸ்எஸ் தலைவர் நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கான், இந்த இடஒதுக்கீடை குப்பையில போடணும் சொல்லி பேசியிருக்கான். இன்னைக்கு கமிஷனரா உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களோ அல்லது காவல்துறை அதிகாரிகள் இருக்கங்களோ எங்களை மாதிரி சூத்திர பயம்தான், எங்களை மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவன் தான். இங்க இருக்கக்கூடிய பெரியாரும் அம்பேத்கர் சொல்லிதான் உங்களுக்கு இடம் வந்துச்சு. நீ ஆர்எஸ்எஸ் கொண்டு வர நினைச்சேனால் கொண்டு வா, முதல் வேலை உன் தொப்பியை கழுத்துவாங்க ஆர்எஸ்எஸ் காரன். நீயும் கீழே உட்கார்ந்து காவல்துறை கான்ஸ்டபிள் உட்கார்ந்து கஷ்டப்படணும். உன் பாப்பா பூனலை எடுத்துட்டு வந்து மேல வந்து உட்காருவான், அவன் சொன்னது கேட்டு நடக்க வேண்டியிருக்கும். நாங்கள் எல்லாம் இருக்கிறனாலதான் உங்களுக்கு எல்லாம் வேலை. நாங்க சமூக விரோதிகள். அமல்ராஜ் எப்படி வந்துச்சு? அமல்ராஜ் ஒரு கிறிஸ்தவர், சிறுபான்மையினர், சிறுபான்மை அவங்க பதவியில தூக்க விட சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் காலை பிடிச்சி நக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படியா வேலையில உட்காந்துருப்பீங்க? நீங்க எப்படி வேலையில உட்காந்துருப்பீங்க? அவன் மாணவன் இருக்காக போராடணும், அமைதியான போராடனா? ஆர்எஸ்எஸ் காரன் அந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ண நினைச்சான், அவன் கைப்பட நினைச்சான். அப்பா இது ஒண்ணு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் கிடையாது, தமிழ்நாடு. அவன் நினைச்ச பருப்பு வேகல, அன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த போராட்டத்தை வன்முறையில முடிக்கணும்னு சொல்லி காவல்துறையும் காவித்துறையும் சேர்ந்து நின்று இந்த வன்முறை வெறியாட்டம் நடத்தியிருக்கிறீர்கள். நாங்கள் திரும்பவும் ஜனநாயக போராட்டத்தின் நம்பிக்கை கொண்டவர்கள். நீங்கள் எல்லாம் காந்திகள் என்றால் நாங்கள் சமூக விரோதிகளாக இருப்பதில் பெருமை கொள்கிறோம். இது அமல்ராஜ் சொல்லுங்க, ஜார்ஜ் சொல்லுங்க. நன்றி. அடுத்து மக்கள் உடலை